தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குக்கு வித்து கோமாளினாலே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் வேடிக்கைக்கும் விளையாட்டுக்கும் பஞ்சமே இருக்காது இந்த வார ஷோவில் நம்ம சிவகார்த்திகேயனும் பிரியங்கா மோகனும் வந்து அவங்க பங்குக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாங்க ஷோ வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது பிரியங்கா மோகனுடைய என்ட்ரிலேயே நம்ம சிங்கர் பரத் வந்து என்ன பண்ணிட்டாப்பெல்லாம் ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹக் வாங்கிட்டாப்புல அப்புறம் நம்ம ஹியூமர் சென்ஸ் பாலா வந்து அவரும் நகைச்சுவைக்கு ஏதோ ஒன்று சொல்லி அவங்களும் போய் ஒரு ஹக் வாங்கிட்டாங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து தன்னோட வீட்டில் ஒரு விழாவோ ஒரு ஃபங்க்ஷனோ இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோ கேஷுவலாக ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பண்ணிவிட்டு போனாங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க அவங்கள பற்றி தெரியும் அவங்களோட இந்த விஷயமாக நான் பார்த்துருக்கேன் இந்த ஷோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அதிலும் குறிப்பாக தர்ஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஷோ மூலமாக சொல்லிட்டு போயிருக்காரு பிரியங்கா மோகன் மணிமேகலை பார்த்து நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் பையன் கட்டப்பிலையே வர்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நேரம் கழித்து உங்களுக்கு அதுதான் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் அதிலையே வாங்கன்னு சொல்லிட்டாங்க சிவாங்கி இருந்துக்கிட்டு இன்றைக்கி எஸ்கே அண்ணா வந்திருக்காங்க மற்ற கோமாளிகளாக எல்லோரும் நல்லா சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை நீங்கள் வேலையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை சொல்கிறாங்க சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக கோமாளிங்கெல்லாம் அங்கே உள்ள போயிருக்காங்க ஸ்டோர் பக்கம் இந்த அம்மு ஸ்ருதி ரோஷினி இவங்க மூணு பேரும் அந்த தலையில் பாக்ஸை மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அங்கே வந்த சுனிதா சொல்கிறாங்க பாரு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு இதுகளுக்கு நாங்கள் வந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் ஸ்டோர் ரூமில் வந்து பிரியங்கா மோகன் அங்கே இருக்காங்க அப்போ பாலா வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பசங்கனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிரியங்கா மோகன் வந்து உடனே கரெக்டாக சுதாரிச்சு ஏன் உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை மாதிரி பையனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாலாவுக்கே செம்மை தான் அது அந்த பெங்களூர் பொண்ணு சீத்தல் சொல்லுது சும்மாவே எது சொன்னாலும் புரியாது இவங்க தலையில் டப்பாக வேறு மாட்டி வச்சுருக்காங்க காதுங்க கேட்க மாட்டேது அப்படின்றாங்க தர்சன் வந்து சுனிதா கூட ரொம்ப நேரம் இருந்தாங்க அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறாங்க ஏன்டா என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைட விளாண்டுக்கிட்டு இருக்கேன் இடையிலடையில் சோளை சுதப்புகிறதுக்கு காரணம் இது முத முதல் வாரம் சிவாங்கி உனையை கவுத்து விட்டுச்சு முத எபிசோடில் இப்போ இந்த பிள்ளையா பார்த்து ஒழுங்காக வேலைப்பார் பிச்சு பொடியும் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பரத் வந்து தலையில் டப்பாக போது பட்டு சார் வந்து தட்டி விட்டு போகிறாரு இப்போ யார் வந்து என்னை அடிச்சிட்டு போனால் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ரோஷினி சொல்கிறாங்க உனக்கு பிடிச்ச பட்டு சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பரத் சொல்கிறாங்க பட்டு சாருக்கு ரொமான்ஸ் விடமாட்டேது என்னையே ரொமான்ஸ் பண்ண விடமாட்டார் அவருக்கு வந்து என் மேலே பொறாமல் அப்படின்னு சொல்கிறார் தாமு சாரும் அவ்வை சன்மிகி வேஷத்தில் இருக்க சுட்டி குமார் அவங்கள ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ ரியாக்ஷன் பண்ணுறாங்க அது கூட கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அதுக்கு மணிமேகலை கொடுக்குற ரியாக்ஷன் தான் வேடிக்கையாக இருக்குது பாலா வந்து பிரியங்கா மோனுக்குன்னா அவங்களுக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஆம்லெட் மாதிரி ஃபுல் பாயில் ஆஃப் பாயில் போட்டு அதில் பீஃப் ஆர் பாலா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டு பேருமே சிவகார்த்திகேயனும் சரி பிரியங்கம்மாவும் சரி பாலாவுடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுனாங்க நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த ரெண்டு பேருமே ஷோ முழுக்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க முகம் சுழிக்காமல் சந்தோஷமாக எல்லார் கூடையும் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மணிமேகலையோட பைக் ரெண்டு லட்ச ரூபா பைக் போயிருச்சு அதை யூடியூப்பில் வீடியோ போட்டு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சோ முழுக்க அதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அந்தளவுக்கு யூடியூப் வந்து டிவியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குக்கு வித்து கோமாலியோடைய இம்யூனிட்டி பேண்டை நம்ம மதுரையை சேர்ந்த முத்துக்குமார் என்ன வாங்கியிருக்காரு சிறப்பான ரேடிஸ் கேக் பண்ணி அந்த பட்டு சாரனுடைய அன்பை சம்பாதிச்சிட்டாரு அடுத்து பிந்துலேக்கா பொண்ணு பிந்துலேக்காவை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் அவங்கள வந்து நான் ஒரு தடவை அவங்க ஃபேமிலியோட கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துருக்கேன் தமிழ் உறவுகளை தொடர்ந்து ராமர் தெய்வான் யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஷீஷியே